வெல்கம் டு சேனல், நான் வாசு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ட் பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வேர்ட் பவர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸோட மீனிங்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ட் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ வக்காப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸ் நமக்கு தெரிஞ்சிக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து வக்காப்ஸ் பேஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க, பேங்க் எக்ஸாம்ஸில். ஸோ அதை நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரீடிங் ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீடிங் ஸ்பீட் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம ஒரு பேசேஜ் படிச்சுட்டு இருப்போம், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கான மீனிங் நமக்கு வந்து தெரியாது. உடனே நம்ம டிக்ஷனரியை போய் எடுத்து வந்து பார்ப்போம், இல்லைனா புரியாமல் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகி வந்து நிற்போம். ஸோ ஒரு ஈஸியான ஒரு பேசேஜாக இருந்துச்சுன்னா முன்னாடி பின்னாடி வர வார்த்தைகள் வச்சு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கெஸ் பண்ணிட முடியுது, மீ
பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ண சில ஜாலியான டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்ட்ட கேட்டால் அவங்க சில டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே கண்டென்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறது என்னன்னா, சார் நாங்கள் படிக்க வந்துட்டோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது சார், அது எங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஏதாவது பிடிஎஃப் புக் ஏதாவது சொல்லுங்கள் சார்னு கேட்டாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஸ்மார்ட் புக் அப்படின்ற ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி புக், இங்கிலீஷ் தனியாக, ரீசனிங் தனியாக, பாயிண்ட்ஸ் தனியாக புக்கு, ஒரு 4000 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஈஸி லெவல், ஹார்ட் லெவல், மாடரேட் லெவல், லெவல் 1, 2, 3 பிரித்து வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக்ஸும் நீங்கள் படிச்சு படிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும், 4000 கொஸ்டின்ஸ்ன்றப்போ ஒவ்வொரு டாப்பிக்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 கொஸ்டின்ஸ், 500 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதாண்டி அடிஷனலாக சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது தான் முக்கியம் இல்லையா. ஸோ டைம் டேக்கன் டு ஆன்சர் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்னா எவ்வளோ நேரத்துக்குள்ளே இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி முடிக்கணும் அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து எந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணணும். ஸோ இது வந்து பேங்க் எக்ஸாமில் ரொம்பவே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆன்சர் இந்த மாதிரி எல்லா ஃபியூச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் வாங்கணும் நினச்சிங்கன்னா இப்போ ஒரு ஆஃபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருக்காங்க. ஸோ 5-ஆம் தேதி வரைக்கும் 50% ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசானில் வந்து அது வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வச்சிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி இந்த ஆஃபர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸில் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் புக் படித்து வந்து இந்த வேர்ட் பவரை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அது என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் பவர் மேட் ஈஸி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மன் லூயிஸ் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஒரு புக்கை என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் அது யூஸ் பண்ணதில்லை, ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு யூனிட் யூனிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 47 செக்ஷன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஒவ்வொரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் பேஸ் பண்ணியிருக்கும். அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 10-15 வார்த்தை இருக்கும், அதுக்கான மீனிங் கொடுத்துருப்பாங்க. அது ரிலேட்டடாக சில சென்டென்ஸ் நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி சில சென்டென்ஸ். ஒவ்வொரு செஷனோட எண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், இன்னொன்று அந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறக்காம எப்படி நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த புக்கில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் கொடுத்தாங்களோ அது ஒரு டெஸ்ட் மாதிரி. ஸோ செல்ஃப் அனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் முடிஞ்சோடனே பண்ணிக்கலாம், ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெய்லி ஒரு செஷன் படிக்கலாம், ஒரு 10-15 நிமிஷம் தான் வந்து ஆகும். ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே ஃபுல் புக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து முடிச்சிட முடியும். ரெகுலராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வந்து டெய்லி வந்து டைம் கொடுத்து படிச்சிங்கன்னா. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் வந்து ஏற்றிருப்பீங்க, அந்த புக்கை ஃபுல்லாக படிச்சு முடிச்சிருக்க பட்சத்தில். ஸோ இது ஒரு டெக்னிக். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அந்த வேர்ட் பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா ரீடிங் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட். ஸோ ரீடிங்னா நியூஸ் பேப்பர் மட்டும் தான் படிக்கணுமானா, நியூஸ் பேப்பர் மட்டும் கிடையாது, நிறைய புக்ஸும் கூட நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை புக் படிக்க பிடிக்குது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரி நிறைய ஜானர் ஆஃப் புக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறப்ப கூட வந்து படிக்கலாம். உங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் மற்ற டைம்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டாலாம் பார்ப்போம், வாட்ஸ்அப்பில் போய் ஸ்டோரி பார்ப்போம், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்ப்போம். அந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் டைமை குறைச்சிட்டு நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண வரைக்கும் அதை பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஜாலியாக நம்ம இஷ்டம் போல தான் இருக்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் ரீட் பண்ணுறது டெய்லி ஒரு 1 hour 1 hour அந்த மாதிரி ஹேபிட்டாக வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த புக்ஸ் மூலமாகவும் நிறையா இங்கிலீஷ் வார்த்தைகள் நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த ரீடிங் மூலமாக நம்ம கற்றுக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடுக்கும். ஒரு 2-3 நம்ம படித்தால் தான் நிறைய வார்த்தைகள் வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ ரீடிங் பண்ணி அவ்வளோ வார்த்தைகள் கற்றுக்கிறது நான் ஒரு ஷார்ட் ஸ்பேனில் கற்றுக்கிட்டோம்னா இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 2-3 நம்ம உட்காந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு வந்து கிளியர் பண்ணுறப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக நிறைய வார்த்தைகள் கற்றுக்கணும். ஸோ ரீடிங் பண்ணாலும் கற்றுக்கலாம். ஒரு 3 வருஷத்தில் ரீடிங் பண்ணி கற்றுக்கிறத நான் 1 வருஷத்தில் கற்றுக்கணும்னா அடிஷனலாக சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் படிக்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி வேர்ட் பவர் மேடிஸ் புக் படிக்கிறது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம் அப்படின்னா வந்து
டெய்லி வந்து ஒரு 15 to 20 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா போதுமானது. ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ணேன், எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு பேசேஜ் படிப்பேன், இல்லை வந்து ஒரு புக்கு படிப்பேன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறப்போ புரியாத வார்த்தைகள்லாம் வரும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து ஒரு இங்கிலீஷ் கமெண்டேட்ரி பார்ப்பேன், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டே டு டே டிஃப்ரெண்ட்டாக எங்கெங்கெல்லாம் ஒரு புரியாத வார்த்தையை கேள்விப்படுறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துப்பேன். ஸோ நான் வந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதுறது கடுப்பாக இருக்கும் அப்படின்றனால ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் ஃபோன் தான் வச்சிருக்கேன், சாம்சங் நோட்ஸில் வந்து எடுத்துப்பேன். சாம்சங் நோட்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 10 வார்த்தை டெய்லி வரப்போ வந்து நான் கேள்விப்படுறது, பேப்பரில் படிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற போது சில நேரத்தில் புதிய வார்த்தைகள் வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்பேன், எடுத்துகிட்டு ஒரு 10 வார்த்தை வந்து எழுதிப்பேன், எழுதிட்டு அதை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருப்பேன். இன்றைக்கி ஒரு மண்டே ஒரு 10 வார்த்தை எழுதுறேன்னா அடுத்த டியூஸ்டே போகிறப்ப இந்த மண்டே 10 வார்த்தையும் ஒரு ரிவிஷன், அதுக்கப்புறம் டியூஸ்டே 10 வார்த்தை. ஸோ அதுக்கப்புறம் வெனஸ்டே போகிறேன்னா இந்த 20 வார்த்தையை ரிவிஷன், அதுக்கப்புறம் வெனஸ்டே 10 வார்த்தை அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு போகிறப்போ ஒரு வாரத்தில் 50 வேர்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, ஒரு மாதத்தில் 300 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிருவீங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி பாருங்கள், உங்களால் நிறையா வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ படிச்சு படிச்சு அது திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கப்போ நம்ம மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். அந்த வேர்ட்ஸை நீங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க போகிற நியூஸ் பேப்பர்லையோ புக்லையோ எங்கேயோ பார்க்குறப்போ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டில் இன்னும் வந்து அந்த வேர்டு வந்து நல்லா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இது ஒரு டெக்னிக் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ நீங்கள் படிக்கிற ஒரு சென்டென்ஸுக்கு சும்மா வந்து பார்த்திங்கன்னா மீனிங் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேர்ட் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸோ வேர்ட் ஃப்ரேம் பண்ணுறப்போ சாரி வேர்டில் சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிதான் நிறையா பேர் கேட்குறது வந்து எப்படி சார் அந்த சினானியம் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருக்கிறோமா, ஒரு வார்த்தைன்னு எடுத்துக்கிட்டால் நிறையா சினானியம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம்னா பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவை கிடையாது. அந்த வார்த்தைக்கான எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமானது. ஏன்னா வந்து அந்த சினானியம்ஸில் இருக்க எல்லா வார்த்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 32 சினானியம் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, அது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்காது. ஸோ தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நான் சொன்ன அந்த நோட்ஸ் எடுக்கிறதுல அந்த வார்த்தைக்கான எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி புரிஞ்ச ஒரு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவே வந்து பார்த்திங்கன்னா போதுமானது. ஸோ அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து நான் நம்மளோட சேனலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வக்காப் டைரி அப்படின்னு ஒரு சீரிஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து கிளியர் பண்ணி அந்த வீட்டில் சும்மா இருந்த டைமில் அந்த ஸ்லைட்லாம் போடுறதுக்கு டைம் இருந்துச்சு, ஒர்க் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். நமக்கு பிடிச்ச ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஒரு நாளில் 10 வார்த்தை படிக்கிறேன்னா அந்த பிடிச்ச டாப்பிக்கை வச்சு அந்த 10 சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரேம் பண்ணுவேன். ஸோ விஜய், அஜித், குக் வித் கோமாளி, வடிவேல் அப்படின்னு நிறையா வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். ஸோ ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆப் டைரி அப்படின்றது அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 15 வீடியோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு அது மாதிரி வந்து உங்களை பிடிச்ச டாப்பிக்கில் வந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு பிடிச்ச டாப்பிக்கில் படிக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு பிடிச்ச ஒரு விஜயோ அஜித்தோ அந்த மாதிரி படிக்கிறோம் அப்படின்றப்போ வந்து இன்னும் நம்ம மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அது ஒரு டெக்னிக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். ஸோ ரீடிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 10 வார்த்தை இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். இதை தாண்டி கொஞ்சம் ஜாலியாக சில வார்த்தைகள் நான் வந்து கற்றுக்கணும் சார் அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து படம்லாம் பார்ப்பீங்க இல்லையா, சப்டைட்டில்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி பாருங்கள். ஈவன் தமிழ் படம் நான் பார்த்த படம் திரும்ப வந்து பார்க்குறேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் படம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப பார்க்குறேன், அஜித் படம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப பார்க்குறேன், அதையும் வந்து பார்த்திங்கன்னா சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணி வச்சு பாருங்கள். அந்த இடத்துலையும் சில வார்த்தைகள் நம்மளால் கற்றுக்க முடியும். நம்மளோட பிடிச்ச சீன் வரும், ஒரு ஃபேவரட் டயலாக் வரும், அதில் சில வார்த்தைகளுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி கற்றுக்கிறப்போ அது இன்னும் நம்ம மைண்டில் பதியும். ஒரு தலை வந்து ஒரு பஞ்ச் டயலாக் சொல்கிறேன்னா அதில் ஒரு இங்கிலீஷ் வார்த்தைனா நமக்கு வந்து மறக்கவே மறக்காது. ஏன்னா அந்த சினிமா அப்படின்றது நம்ம அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஊறி போயிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு மறக்கவே மறக்காது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி வந்து கற்றுக்கோங்க. ஸோ இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் வந்து டோட் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா லவ் அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ இது வந்து நான் தில்லுக்கு துட்டு 2 படம் பார்த்துட்டு இருக்கப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணி வச்சு பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வல் சீன் கிட்ட வரப்போ சந்தானம் வந்து அவர் ப்ரொபோஸ் பண்ண அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டோட் அப்படின்றதா லவ்ன்றது அந்த சீன் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். இன்னும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் இருக்கு பார்த்திங்களா, அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி நிறைய படங்கள் பிடிச்ச படங்கள் பார்க்குறப்ப சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போகிற போக்கில் நம்ம நிறைய தமிழ் வார்த்தைகள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாக்ட் இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிஷ்னலாக கற்றுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிறப்ப டெய்லி ஒரு 10 வார்த்தை கற்றுக்குறோம். இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு 5 வார்த்தை இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சப்டைட்டில்ஸ் நம்ம டெய்லி பேச தமிழ் வார்த்தைக்கான எக்ஸாக்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கற்றுக்கிறப்போ இன்னும் நிறையா வார்த்தைகள் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ எப்படியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கற்றுக்கணும். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ரொம்ப குழப்பிக்கிட்டு அதுக்கான சினானிம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ஆன்டனிம் ஒரு 10-15 எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை கிடையாது. ஸோ எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட மார்க்லேயே வந்து ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பீங்க. ரியல் எக்ஸாம்லையும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் வந்து ரொம்பவே வந்து கூடும். நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ட் பவர் மேடிசி புக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது உண்மையிலே வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரான
ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா அது படித்ததில்லை, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அந்த புக்கையும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காம தான் அந்த ஒர்க்அப் டைரியில் போயிட்டு அந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து அதையுமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா அடாப்ட் ஆகுதோ, எப்படியோ நம்ம நிறையா வார்த்தை படிக்கணும், என்ன டெக்னிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் செக்ஷனில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டான வீடியோ எடுத்துகிட்டு வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.